நினச்ச மாதிரி லோடு பண்ணுற மாடு, நினச்ச மாதிரி காட்டு வேலைக்கு போகிற மாடு, உலகு போகிற மாடு எடுத்துருவோண்ணே. அடித்த உடனே இது வந்து காங்கியங்கிறது மணப்பாறை மாதிரி போயிடும். மாடு சைஸ் 100 சோடியில் 1 சோடி எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த மாடு எடுப்போம். எல்லா மாட்டையும் எடுத்து ஓட்ட மாட்டோம். ஆய் அடித்தா மட்டும்தானே அது வண்டி மாடு ஓட்டம், இல்லைனா அது நம்மளை போட்டு ஓட்டி விட்டு போயிடுண்ணே. அது பல சிக்கலை உண்டாக்குண்ணே. ஆமாண்ணா, செக்ஸ் மைண்டு அதில் வராது. ஆமாம், வண்டி ஏறு உருளை எல்லாத்துக்கும் போகணும் நஞ்சைக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா மணல் வண்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டி மாடுகள் தாங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம புல்லட் ராஜன் தான் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கிறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா இது வந்து எந்த மாதிரி எடுத்து வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கிறாரு இதை பார்த்தோன்னா டீட்டெயிலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதை இனச்சேர்க்கைகளை வந்து பார்த்தோன்னா எதுவும் பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து பார்த்தோன்னா இவங்க எந்தெந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வண்டியில் போகிறாங்க, எவ்வளோ கெப்பாசிட்டி ஏதாவது வந்து டன்னேஜில் எடுக்கும் இழுத்துட்டு வரோம் என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அப்படி கேட்டுருவோம். அதே மாதிரி உழவு பழக்கங்கள் எதுவும் இருக்கா என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அப்படியே அவர்கிட்ட கேட்டுருவோம். வாங்கினும் போய் அப்படியே வந்து பார்த்தோன்னா அண்ணன் தான் எடுத்து வந்துருக்காரு. அவரு அப்படியே முழுசாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க வந்து வண்டி மாடுகள் வந்து 2 வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. வண்டி ஏறுதுகள். ஏறுதுகள். இது வந்து எப்படி வண்டி ஏறுதுகளா மாத்துறீங்க? அதாவது காங்கேயம் ப்ரீடு கன்றுகளை எப்படி வண்டி ஏறுதுகளா மாத்துறீங்க, என்ன ரீசனுக்கோசரம் மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வண்டி ஏறுதுகள் வந்து நீங்க விலைக்கு வாங்கி தருவீங்களா? ஆமாண்ணே, முறையான மாடு எடுத்துருவோம். வண்டி ஏறுதுக்கு நினைச்ச மாதிரி லோடு பண்ற மாடு, நினைச்ச மாதிரி காட்டு வேலைக்கு போற மாடு, உலகு போற மாடு எடுத்துருவோம். இது கண்ணுல ஒரு பொடி கண்ணுல ஒரு வயசு கண்ணுல எடுத்தோம்னா காங்கிய மாதிரி தெரியணும். சரிங்க. ஒரு வயசு முடிஞ்சு ஒரு 2 வயசு ஆகி உடனே காய் அடிச்சிட்டோம்னா எர்த்த மாடு ஆயிடும். உதவாது. காய் அடிச்ச உடனே இது வந்து காங்கியங்கிறது மணப்பாறை மாதிரி போயிடும் மாடு சைஸ். சரி. அதனால வந்து அதுக்கப்புறம் இன சேர்க்கைக்கு செட் ஆகாது. ஆனால் மாடு வந்து முறையாக விவசாயத்துக்கு ஓகே. நம்ம எப்படி வேணாலும் ஓட்டலாம். நம்ம ஆளே இல்லைனாலும் ஒரு 10-15 மைல் போய் லோடு பண்ணிட்டாலும் வீட்டுக்கு வந்துடும். நல்ல பழக்கமான மாடு. அதனால் மாட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு விஷயம், ஒரு மாடு எடுத்தாரோம்னா வேலையை பார்த்துட்டு பணம் தரலாம். அந்த மாதிரி மாடு சுத்தமான மாடுலாம் நாங்கள் எடுப்போம். அது மாதிரி 1000 ஜோடியில் 100 சோடியில் 1 சோடி எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த மாடு எடுப்போம். எல்லா மாட்டையும் எடுத்து ஓட்ட மாட்டோம். அதனால் சரின்ட்டுன்னா மாடு வந்து முறையான மாடு, வேலைக்கும் நல்லா இருக்கணும், தொழிலுக்கும் நல்லா இருக்கணும், யாரையும் முட்டக்கூடாது. இந்த கெட்ட பழக்கம் இல்லாத மாடுனா எடுத்துருவோம். கொம்போட சேர்த்து 6-7 அடி வரணும். 7 அடி ஹைட்டு வரணும். திமிலை 7 அடி வரமாட்டோம். ஆமா, திமிலை 7 அடி வரணும். கொம்போட சேர்த்து 7.5 வரும், 8 வரணும். காய் அடிச்சா மட்டும்தானே அது வண்டி மாடு ஓட்டம், இல்லனா அது நம்மள போட்டு ஓட்டி விட்டு போயிடணும். சேட்டை அதிகமாயிடும். நம்மள வண்டி போட்டும் போது காலி போயிடும். அதுக்கு அது காய் அடிக்கலாம், நம்ம மேல வந்து ஏறும். அது பல சிக்கலை உண்டாக்குண்ண. பைய போறவங்கள போய் முட்டும், தடுத்தே போகிறவங்கள போய் மாட்டு மேலே ஏறும். அதனால் பல பிரச்சனை. ஆமாண்ணே, காய் அடிச்சிட்டோம்னா அது ஒரு எப்படின்னா ஒரு லேடிஸ் கட்டுப்பட்ட மாதிரி ஆகிடும்ண்ணா. அந்த மாதிரி அது முறையாக அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி மைண்டே வந்து வராது. ஆமாண்ணே, செக்ஸ் மைண்டு அதில் வராது. ஆமாம். பல வச்சு லோடு பண்ணாலும் மாடு நிக்காது. அதே மாதிரி ஒரு டிராக்டரே மாட்டிக்கிச்சுன்னா கூட ரோ போட்டு இது பண்ணோம்னா மா வண்டியே வெளியே இழுக்கணும். அந்த அளவுக்கு ரெண்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ரெண்டு பிடிச்சி ரெண்டு. ஆமாண்ணே. சரி, நான் ஏற்கனவே வந்து முன்னாடி பதிவுகளை சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உனக்கு உணவு பழக்க வழக்கம்னு சொல்லி. ஆமாண்ணே. இந்த வண்டி மாடுகள் வந்து பாரம் அதிகமாக இழுக்கிறங்காட்டி எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகும். ஆமாண்ணே. இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவு பழக்கங்கள்? அதே மாதிரி தானே கோதுமை அரைச்சிருவோம், கிழங்கு மாவு குச்சுவல்லி நம்ம சாப்பிட்றோம்ல, குச்சுவல்லி கிழங்கு மாவு அரைச்சிருவோம். அந்த புல்லட்டு துண்டு துண்டா இருக்குல்ல, புல்லட்டு அரைச்சிருவோம். ஆமாண்ணே. முத்து சோளம் ஒரு 100 கிலோ 200 கிலோ அரைச்சிருவோம். நாட்டு சோளம் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த நாட்டு சோளமும் அரைச்சிருவோம். கடல புண்ணாக்கு வாங்கிடுவோண்ணே, பருத்தி கொட்டை போடுவோண்ணே.
அதையெல்லாம் கலரி வச்சா தான் அது மாடு முறையாக எந்த இடத்துலையுமே வண்டி நிற்காது மாடு நிற்காது மாடு நிற்காது அந்த மாதிரி போவோம். அது வெயிட் அதிகமாக இருக்கும்போது எனர்ஜி அதிகமாக லாஸ் ஆகும் லாஸ் ஆகுண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி அதிக தீவனம் கொடுக்கணும். அதிக தீவனம் வந்து அந்த டைமுக்கு அன்னகுண்டானில் வச்சாலும் தொட்டியில் வச்சாலும் அந்த டைமு முறையாக மூணு வேலையும் வைக்கணும்ண்ணா. மூணு வேலையும் வச்சா தானே ஆற்றுல போவோம். இல்லைனாலும் ஓகே மாடு அங்கேயே வேலையை கேட்ட ஆரம்பிச்சிருந்தேன். ஆமாண்ணா வராதுங்கிறீங்க வராதுண்ணா. மாட்டில் தெம்பு இருந்தால் மட்டும் தானே நம்ம ஒரு டயர் வண்டியை வெறும் இடத்துல தள்ள முடியலண்ணா. அது நம்ம ஒரு 100 கிலோ மாடு ரெண்டு மாடும் 2 டன்னு வண்டி ஒரு 500 கிலோ மண்ணு ஒரு 750 கிலோ கிட்டத்தட்ட அது 3-3.5 டன்னு கிளப்புதுன்னா அதுக்கு அந்த அளவுக்கு தீனி வச்சுதான் ஆகணும். அதனால அதுக்கு என்ன தீனி வைக்கணும்னு தெரியணும். லோட்ல போகும்போது பச்சை நெல்லு தவிடு வைக்க மாட்டோண்ணா. குயிங்கல் தவிடு வைக்கணும்ண்ணா. குயிங்கல் தவிடு வச்சா மூச்சு வாங்காது. பச்சை நெல் தவிடு வச்சா மாடு மூச்சு வாங்கி நாக்கு தொங்க ஆரம்பிக்கும். ஆமாண்ணா. மற்றது கோதுமை இந்த கிழங்கு மாவு இதெல்லாம் வச்சோம்னா மாட்டுக்கு நல்ல ஹெல்த் நல்லா மூச்சு பிடிச்சி போவோம். மாடு உடம்பு குறையாது. இந்த நம்ம வந்து பார்த்தோம்னா உங்ககிட்ட வந்து நம்ம முன்னாடி பகுதியில் எடுக்கிற போது இந்த காலையில் எருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி நிப்பாட்டிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா வண்டியில போட்டு. ஆமாண்ணா. எங்கிட்ட இடம் விட்டு நகரம் அப்படியே நிக்குது. அடியே வைக்காதுண்ணா. நம்ம போவாத அடி வைக்காது. ஆள் வண்டியில ஏறினா தான் நகரம். ஆமாண்ணா. வாய்க்காட்டுல வெளியில போயிட்டு வந்ததுன்னா அது எழுத்து அவுத்தரமா அவுத்தோம். அது 3-4 நாள் நம்ம வந்து அவுத்தா தானே அடுத்த இடத்துக்கு போவோம். காலம் கூட ஆட்டி இந்த காலம் கூட ஆட்டாதுண்ணா. அப்படியே நிக்குது. அப்படியே சீட்டு போறதுல இருந்து ஆத்துல போறதுல இருந்து மேம்பாலம் ஏறதுல இருந்து அப்படியே ஆள் இல்லாம ஏறினா நம்ம நிறுத்திட்டு ஒரு டீ கடைக்கு போனோம்னா நம்மளா வந்து கவுத்த லூஸ் பண்ணா தான போவோம். இப்ப நீங்க அப்படியே தான நிக்கும். இப்ப ஆத்துல இருந்து மணல் போட்டு விடுறீங்களா? இப்ப வண்டியில ஆள் இருந்தா மட்டும் வரும். ஆள் இல்லனாலும் வந்துருங்க. ஆள் இல்லனாலும் எந்த ஆமாண்ணா அது பழக்கம். அதனாலதான் இதை விற்காத வச்சிருக்கோம். 6 வருஷம் முடிஞ்சு இப்ப 7 வருஷம் நடக்குது. இந்த 7 வருஷத்துக்கு அந்த மாட்டை சும்மா வச்சு தீனி போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த ஒரு குணத்துக்கோசரம் தானே. இது எனக்கு மேலன்னே சொல்லானே. எப்படி சொல்றதுன்னா மத்ததெல்லாம் நம்ம சொன்னா கேக்குதா கேக்கல நம்ம சொன்னா கேக்கணும். ஆமா. இப்ப நீங்க அப்படி மணல் வண்டியில வந்து ஆள் இல்லாம வருங்கிறீங்க. ஆமாண்ணா. இப்ப நீங்க பூட்டி நிறுத்தினதே சரி நம்ம அந்த வேலைக்கு தான் கிளப்புறாங்கன்னு அது தெரியும் தெரியும். ஆனா போகவே அப்படி நிக்குது அதான் கேக்குறேன். நம்ம போனா தானே போவோம். நம்ம போகலன்னா போவாது. அங்க கொண்டே ஆத்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆமாண்ணா. வேலைக்கு தான் வந்திருக்கு. இந்த வேலைக்கு போறேன்னா கரெக்டா தெரியும். இப்படி விட்டோம்னா மேய போறோம்னு நினைச்சுக்கோம். அப்படி போட்டோம்னா அங்க போறோம்னு நினைச்சுக்கோம். இப்படி விட்டோம்னா வேற எங்கேயோ கொண்டு போறேன். அதுக்கு அந்த திருப்பூர சைடு வச்சு அது புரிஞ்சுக்கணும். ஆமாண்ணா. வேலை கைய கால தூக்காதுன்னா வந்துட்டு எங்க வாங்கணும். அப்படி இது எங்க வேணாலும் கைய வைக்கலாம் போலாம். எவுத்த வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். ஏறி உக்காந்து ஓட்டினோம்னா அது ஸ்பீடு போகணும். மெத்த நேரத்துல குழந்தை மாதிரி நிக்கணும். சரிண்ணா. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம். வண்டி மாட்டுக்கு லாட அடிக்கலன்னா அந்த மாடு எந்த வேலைக்குமே யூஸ் ஆகாதுண்ணா. லாட இல்லன்னா இந்த ரோட்லயே ஒரு 1 கிலோமீட்டர் கூட நடக்காதுண்ணா. மாடு நடக்காது. வெயிட்டு மாதிரிலாம் நடக்காது. கல்லுல அப்படியே தூக்கிட்டு நின்னுடும். மாடு லாட வீந்தன்னுக்கே இதெல்லாம் அடிக்கணும். லாட வீந்து 4 நாள் கடந்து போகுது விட்டோம்னா காலை தூக்கணும். எப்படின்னா ஒரு ஆமாண்ணா ஒரு 500 கிலோ உள்ள வெயிட்டு மாடு பின்னி ஒரு 4 நாள் ஓட்டலாம். 1 டன்னு ஒரு மாடுலாம் இருக்குதுன்னா அதை அன்னைக்கே வீந்தன்னுக்கே கட்டணும். இல்லனா ஒரு கல்லு குத்துச்சுனாவே காலை தூக்கிடுதுண்ணா. இந்த மாடு லாடம் இருந்தா உடனே அடிச்சிருவோம். அடிக்கும் போது நல்லா கிளீன் பண்ணி தான் அடிப்பாங்க. முறையா அடிச்சு குழம்ப செதுக்கி தான் அடிப்பாங்க. அதனால வந்து தண்ணியில் நின்னாலும் உலையில் நின்னாலும் ஒன்னாவாதுண்ணா. இப்ப உங்களுக்கு நீங்க லாடம் மாத்தினா எத்தனை நாளைக்கு ஒருக்க மாத்துவீங்க? நல்லா ஓட்டம் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் ஓடணும். நல்லா எதுவுமே வேலை இல்லைன்னா ஒரு 3 மாசம் சும்மா தான் நிக்குது. ஒண்ணு இந்த மணல்லாம் ரீச் விடுறப்ப 10 நாளே நிக்காதுண்ணா. பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா எங்கிட்ட வந்து ஆள் அடிக்கிற ஆள் இருக்கு. ஆள் இருக்குண்ணா. போன் பண்ணா வந்துருவாங்க. போன் பண்ணா வந்துருவாங்க. கேட்ட காசுக்கு மேல கொடுப்போம். அவங்கள ஒரு ரேட்டு போடுவாங்க. அதுக்கு மேல பெட்ரோல் செலவு டிபன் செலவு எல்லாம் பண்ணி அனுப்பிடுவோம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்பெஷல்னா இப்ப லாக அடிக்கிறக்கெல்லாம் எப்படி அவங்களே சொன்னா இதாயிருவாங்க? அவங்களுக்கே தெரியுண்ணா. வந்துட்டாலே வந்துட்டாலே இது கரெக்டா படுக்க ஆரம்பிச்சிடும்.
படுத்ததுன்னா கொஞ்சம் காலெல்லாம் இது கட்டும் போது முக்கி முக்கிட்டு நம்ம மேல மூஞ்சி வச்சு தீத்தோம் கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம்டா கட்டி போடுறீங்க அவுத்து விடுங்கன்னு அந்த மாதிரி கொண்டு அதனால வந்து. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம், வண்டி மாடுகளை பொறுத்த மட்டும் பாரம் அதிகமா இழுக்கிற மாடுகளுக்கு இந்த இடத்துல வந்து புண்ணு வந்துருங்களா? அதாவது அந்த முகம் வைக்கிற இடத்துல வந்து புண்ணு வந்துடும். ஆமாண்ணா, அந்த மாதிரி புண்ணு வரும். அது அதிகமா ஈக்கிற மாட்டா இருக்க வராதுன்னா சும்மா இருக்கிற மாட்டுக்கு வரும். நோவத்திரி வந்துனா வாகு இருக்கு, நொணா இருக்கு, பல நோத்து இருக்கு. மெயினா வந்து கழுத்துல வந்து அதிகமா காயம் படக்கூடாதுன்னா மின்பாரம் இருக்கக்கூடாதுண்ணா. பாரம் முன்னாடி பாரம் இருக்கக்கூடாது. முன்னாடி பாரம் இருந்தானே அரைக்க அரைக்க ஒரு 50 கிலோ கழுத்துல கட்டணும்னா எப்படி இருக்கும்? அரைக்க அரைக்க இங்க பாருங்க, இதுல 100 மில்லி கூட இருக்காது எங்க வண்டியில வெயிட்டு. அதுக்குதான் நாங்க பூவாளூர் வண்டி போட்டு ஓட்டுறது. மத்த மடப்பட்டு வண்டி அந்த வண்டி இந்த வண்டிங்கிறதெல்லாம் முன்னாடி ரெண்டு கையில நம்மளால தூக்கி போட்ட முடியாது. அந்த மாதிரி வண்டி போட்டுற மாடையெல்லாம் கழுத்து எல்லாம் பேத்துருண்ணா. சில மாடு சொல்லுவாங்க இது ஓட்டின லோடு உலகத்துல ஒரு மாடு கூட ஓட்டிருக்காது, இது அந்த மாதிரி 4-5 கையில இருந்து வந்த மாடு தான். முடி நவ மசங்க இருக்கா பாத்தீங்களா? நவ முடி மசங்காதுண்ணா பாருண்ணா. அப்படியே எப்படி இருக்க? இது கூட லோடுல எங்கேயாவது மாடு இருக்குதுன்னா அவங்க ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாலும் அந்த பேமெண்ட் கொடுக்க நம்ம ரெடிண்ணா. அந்த அளவுக்கு இந்த மாடு வேலைக்கார மாடு. எதுக்கு சொல்றேன்னா அந்த கழுத்து காயம் ஆகுது இல்ல, அது மின்பாரத்தில் தான் ஆகும். அப்புறம் சில மாடு அரைக்க அரைக்கி இழுக்கும், அதுல ஆகும். சில மாடு ரெண்டு வெளியே இழுக்கும், அதுல காயாகும். சில மாடு ரெண்டும் உள்ள அணைக்கும், அதுல காயாகும். ரெண்டும் ஒரே மாதிரி போனா, ஒரே மாதிரி போனான்னா நாம மயிர் கூட விடாதுண்ணா. அப்படியே இருக்கும் முன்னாடி பாரு வைக்க கூடாது. ஆமாண்ணா, முன்னாடி பாரு கூடாதுண்ணா. அப்படி ஒத்த கையில தூக்குனா வண்டி ஏந்திரிக்கணும்ண்ணா. ரெண்டு கை போட்டு தூக்கணும்னாவே அது பாரு மாட்டு கழுத்து அரைக்கிட்டோம். சரி, அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? அதுக்கு பல இது இருக்குண்ணா. ஏதாவது தேங்காய் தடவுறாங்க, வேப்பண்ணை வைக்கலாம். அப்புறம் தென்னங்குடி எண்ணெய் தடவுனா உடனே டக்குன்னு கேட்கும், அது ஒரு டப்பி 100 ரூபா தான் தென்னங்குடி எண்ணெய்ங்கிறது. அதனால சேர்ந்து அதுலயே கட்டி வந்துடும்ண்ணா. கட்டி வச்சு புழு வச்சு ஒழுவோம், அது சில மாடு தாங்காது. அதுக்குதான் நாங்க இப்ப ஒரு 4 வண்டி இருக்கு எங்கிட்ட, சேல்ஸ் வண்டியா 4 டயர் வண்டி இருக்கு. அதுல எல்லாம் மின்பாரம் உள்ள வண்டியை இரும்பு கல்ல போட்டுரும். அந்த மாட்டுல வச்சா நோத்துல கழுத்துல பட்டும் படாம இருக்கிற வண்டி மட்டும் தான் நாங்க வச்சிருப்போம். ஏன்னா எங்க மாட்டுக்கும் பிறகு யார் மாடு போனாலும் பாரம் இல்லாத வண்டி பார்த்து கொடுங்கம்பாங்க. அதனால பாரம் இல்லாத வண்டி மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கோம். லோடு பண்ணும் போது மட்டும் நம்ம முன்னாடி எவ்வளவு பாரம் வச்சு ஓட்டணுமோ ஓட்டிக்கலாம். ஃப்ரீயா நம்ம வண்டி வெறும் வண்டி காட்டுக்கரைக்கு ஓட்டுறோம்னா அந்த வண்டியில பாரமே இருக்கக்கூடாதுண்ணா. மாடு நம்ம உக்காந்து ஓட்டினாலும் ஒரு 5 கிலோ வெயிட் கூட இருக்காது கழுத்துல. அதனாலதான் அந்த மாடு சொக்ஸா இருக்கிறது. சில மாடுலாம் தூக்கி வச்சோம்னா கழுத்த மாடு தொங்க போடும். அது ஒரு பேச்சுக்கு எவ்வளவு நேரம் நிற்கும்? நம்ம ஒரு பொழுதே ஓட்டுவோம், ஒரு பொழுது அந்த கழுத்து என்ன ஆகும்? மிஷினா அது? அந்த மாதிரிதான் மாடு வீணா போறது. அது வந்து ஒரு உயிரினம் தான். ஆமாண்ணா, மாடு வந்து நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் நம்ம கிட்ட தானே. ஒரே ஒரு விஷயம், வளர்க்குற முறை, அதை நம்ம ஓட்டுற முறை, அதுக்கு நம்ம கொடுக்குற பழக்க வழக்கத்தில் தான் இருக்கு. சில பேர் கல்லுன்னே தெரிஞ்சு கல்லுல ஓட்டுவான், மாடு என்ன பண்ணும்? இவனுக்கு ஈத்து ஓட்ட தெரியாது, கல்லுலயே விட்டு அடிப்பான். அது அடுத்த வாட்டியும் கல்லுல தான் போய் வைக்கும். இந்த மாதிரிதான் மாடு வீணாவதுக்கு ஒரு காரணம் மனுஷன்னே சொல்லானு. ஆமாண்ணா, கையில தான் இருக்கு, ஓட்டுறவங்க கையில் தானே இருக்கு. எடுத்துட்டு போய் ஒரு வருஷம் கரூர்ல அக்ரிமெண்ட் போட்டு மாடு நானே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாடு தவிர எனக்கு ஓட்ட பிடிக்கல வேற மாடு ஏதோ. நான் கொடுத்த கைகிட்ட சொல்லிதான் கொடுத்தேன், அந்த மாடு எனக்கு ரிட்டர்ன் வேணுங்கன்னா அப்படின்னா எடுத்துட்டு போ வேணாண்ணா, இல்லைன்னா ரிட்டர்ன் உங்ககிட்ட தரேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் தான் போன் பண்ணி கேட்டேன், டைம் முடிஞ்சிருச்சு எடுத்துக்கலாமாண்ணா வந்து ஏத்திக்கணும்ட்டாங்க. ஆமாண்ணா, குண்டுன்னா அப்படியே திரும்ப வேணும்ண்ணா, 100 பேத்துல நாள் திரும்ப வேணுவா. பூவாளூர்ல இருந்து முடிச்சிட்டு இப்ப லால்குடியில போடுறாங்கண்ணா வண்டி 66,000 ரூபா வருதுண்ணா ஒரு வண்டி. 66,000? ஆமாண்ணா, இப்ப இந்த கொரோனாவுக்கு பிறகு 70 ரூபா 72 ரூபா கூட வந்திருக்கோம். அங்க மட்டும் போடுற வண்டி தானே ஒத்த கையில் நம்மள தள்ளலாம் ஈக்கலாம். மத்த ஏரியாவில எந்த வண்டி போட்டாலும் லார்ஜ் டயர் வண்டி இருக்கு, பலூன் டயர் அதுலயே போடுறாங்க. 2-3 பேர் சேர்ந்து தள்ளனாதான் வெறும் வண்டியை தள்ளி நிறுத்த முடியும். இந்த வண்டியை நம்ம ஒத்த கையில ஈக்கலாம், ஒத்த கையில தள்ளலாம் நம்ம பேக்ல. அதனால அந்த பூவாளூர் வண்டிங்கிறதுக்கு தனி ரேட்டு தனி மவுசு. மத்த வண்டிகள்லாம் 10-15 வாங்கலாம்,
புது வண்டி 20-30 வாங்கலாம், 60-70 வாங்கலாம். ஆனா எப்பயுமே விலை விற்கிறது இந்த பூவாளூர் வண்டி தானே விற்கும். இது வண்டி வந்து நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குண்ணே. வண்டிலாம் ஆமாண்ணே, 5-6 வண்டி ரெடிமேடா வச்சிருக்கேண்ணே. எல்லாம் புது டயர், எல்லாம் புது வண்டி தானே. எதோ மாத்துனுங்கிறதா இல்லை, எல்லாம் இப்படிதானே இருக்கும் வண்டி எல்லாமே. எல்லாம் முறையான வண்டி, 5 வண்டி சேல்ஸ் வண்டியா இருக்குண்ணே. தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம்ண்ணா. டயர் வண்டி எந்த வண்டி வேணாலும் வாங்கிக்கலாம்ண்ணே. மடப்பட்டு வண்டி வேணுமா மடப்பட்டு, பெரம்பலூர் வண்டி வேணுமா பெரம்பலூர், பூவாளூர் வண்டி வேணுமா பூவாளூர், திட்டக்குடி வண்டி வேணுமா திட்டக்குடி வண்டி, எந்த வண்டி கேட்டாலும் அவங்களுக்கு தேவையான வண்டி எடுத்துருவோம்ண்ணா. ஏட்ட வண்டி சேல்ஸ் போயிட்டு இருக்கு டயர் வண்டி நிறைய. ஆமாண்ணா, ஜோடி மாடுகள் வேணாலும் வாங்கி, ஜோடி மாடு முறையான மாடு எடுத்துக்கலாம்ண்ணே. எடுத்துக்கலாம், ஓட்டி பார்த்துட்டு பணம் தரலாம்ண்ணே. மாடு எடுத்து கொடுத்தனா முன்ன பணம் வேணாம், வேலையில ஓட்டிக்கிட்டு பணம் தரலாம். எல்லாம் ஓட்டிக்கிட்டு தான் பணம் கொடுத்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு ஒரு நடை ஓட்டி பார்த்துட்டு தான் பணமே வந்தது. நம்ம மாடு சுத்தமா இருந்தா எங்க வேணாலும் பாக்கி உள்ளானே. கண்டிப்பா கண்டிப்பா சரியில்லைன்னா தானே பாய் பண்ணலாம். இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய உங்களோட தொடர்பு என்ன கொடுக்க முடியுங்களா? ஆ கொடுக்கலாண்ணே. அப்படி உங்களோட பேர், உங்களோட தொடர்பு என்ன சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிருங்க. ஓகேண்ணே. கடலூர் மாவட்டம்னா தொழுதூர் ராமநாதங்கிறதுனா, ராமநாதம் மாவட்டம் பைபாஸ், சென்னை போ திருச்சூட்டு சென்னை போகிற பைபாஸ்லேயே இருக்குண்ணே. அதனால் வந்து என்னி டைமுன்னா பைபாஸில் ரொம்ப அலைய வேணாம். கடலூர் மாவட்டம்னா ரொம்ப தொலை போகணுமெல்லாம் நினைக்க வேணாம். அப்படியே திருச்சியில் யாருன்னா சென்னை போகிற வயலில் அப்படியே தொழுது பெரம்பலூர் விட்டு தொழுதூர் அப்படியே இறங்கினோம்னா என்ன நேராக சிட்டிலேயே தானே வீடு. அதனால் எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம். வந்தால் குதிரை மாடு டயர் வண்டிலாம் நிற்கும், எப்போ வந்தாலும் பார்க்கலாம். வண்டி மாடு குதிரை எல்லாமே நிற்கும்ண்ணே. பிடிச்சிருந்தா எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு முறையானது தான் நம்ம இடத்துல நிறுத்துவோம், சரியில்லைன்னா நிறுத்த மாட்டோம்ண்ணே. அதே மாதிரி ஃபோன் நம்பர்னா 95-25-24-74-78-26-26-67 புல்லட் ராஜ்ண்ணே. பேர் வந்து புல்லட் ராஜ். ஆமாண்ணே. சரி ஓகேண்ணே. எதனால உங்களுக்கு வந்து புல்லட் ராஜ்னு பேர் வச்சாங்க? அது எங்க அப்பா அம்மா வச்ச பேர் ராஜ்ண்ணா, மத்தவங்க எனக்கு வச்ச பேர் புல்லட் ராஜ்ண்ணா. ஆமாண்ணா. ஏன்னா புல்லட்லயே சுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமாண்ணா. என்ன டைம் நான் புல்லட் எப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து 13 வயசுலயே புல்லட் ஓட்டுறோம்னா எவ்வளவு கத்து. அப்பயே முத வண்டியே புல்லட் தான். அதனால என்ன எல்லாருமே என்ன அதிகமா சொன்னா புல்லட் ராஜ்ண்ணா தான் தெரியும். ராஜ்ண்ணா நிறைய பேர் இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. அப்புறம் பட்டப்பேர் புல்லட் ராஜ்ண்ணா. அப்புறம் குதிரை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது கிராஸ் ஆகி கொஞ்சம் குதிரை ராஜ்ண்ணா மாத்துறாங்கண்ணே. ஆமாண்ணே. ஆமாண்ணே. சரிண்ணா ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நான் சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.